DMK files video சர்ச்சையில் அண்ணாமலை மீது முதல்வர் மூக்க ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளதை அடுத்து தற்போது டிஆர் பாலுவும் வழக்கு தொடுத்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் சொத்துப்பட்டியல் என்ற பெயரில் டிஎம்கே ஃபைல்ஸ் வீடியோ வெளியிட்டு அரசியல் களத்தில் தற்போது வரை சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறார் அண்ணாமலை. திமுகவின் மூத்த உறுப்பினர்கள் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்படும் என கூறி வந்தனர். தனித்தனியே திமுக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அதில் 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் கோடிக்கணக்கில் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். அதற்கு அனைத்திற்கும் பதிலளித்த அண்ணாமலை இந்த விவகாரத்தை சட்ட ரீதியில் எதிர்கொள்ள தயார் என பதிலளித்து வந்தார். இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாமலை மீது சில தினங்கள் முன்பு வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுகவின் பொருளாளருமான டிஆர் பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 17வது நீதித்துறை நடுவர் அனிதா ஆனந்திடம் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அடிப்படை ஆதாரமின்றி தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை கூறியதாக அண்ணாமலை தன்னுடைய வீடியோவில் தெரிவித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டு அண்ணாமலை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஆர் பாலு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.